இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டு சட்டமன்ற தேர்தல்கள் அதை பார்க்கும்போது எனக்கு வந்து சிரிப்பு சிரிப்பாக வரும். என்னடானா, இப்போ 2016 பார்த்தோம், திமுக அதிமுக 90% ஓட்டு வாங்கிடுவான், மிச்சம் இருக்கிற 10%க்கு இந்த எச்சலைக்கு நாயங்க அடிச்சிக்கிற மாதிரி அடிச்சிக்கணும். அதுக்கு எத்தனை கேம் பாருங்கள். ஆண்டவர் ஒரு பக்கம், அவர் என்னது கருப்பில் காவியும் அடக்கம்னார் பாருங்க, அங்கேருந்து ஆரம்பிச்சிங்கன்னா இப்போ வந்து முழு சங்கியாக மாறிவிட்டார். சகாயம் ஐஏஎஸ் வரைக்கும். எனக்கு வந்து என்னடானா, அரசியல்வாதி இருக்கா பாருங்க, டப்பா கட்டு கட்டிக்கிட்டு போஸ்டர் ஒட்டி மேலே வராம பாருங்க, அவனை கூட நான் வந்து மன்னிச்சிருவேன். ஏன்னா அவனை மக்கள் தேர்ந்தெடுக்கிறார்கள். இந்த சகாயம் ஐஏஎஸ் மாதிரி பியூராக்ரட்டெல்லாம் வந்து என்னடானா ரொம்ப ஆபத்து, ரொம்ப ஆபத்தான மனிதர்கள். நிறைய பேரை பார்த்தேன் நான் டிஎன் சேஷன்லேருந்து. டிஎன் சேஷனெல்லாம் விட்டா விட்ட பைத்தியக்கார கூவன்னா, ஜெயலலிதா கைரேகையை பார்த்துட்டு நீ வந்து இந்த நாட்டுக்கு பிரதமராக போகிற, என்னை உன் அட்வைசராக வச்சுக்கோன்னு அப்படியாம். கடைசியில் வந்து இந்த ஓல்டேஜ் ஹோமில் இருந்தாப்புல. அந்த மாதிரி இவங்கெல்லாம் வந்து என்னென்னா கொஞ்சம் ஓவர், டூ மச் இஸ் ஆல்வேஸ் பேட். அதுவும் வந்து லஞ்சம் வாங்கிக்கிட்டு குட்டி போட்டு புட்டி போட்டு சுற்றுறா பாருங்க, அவன்லாம் கூட பரவாயில்ல ஒரு வகையில் நார்மல். இப்போ இன்றைக்கி கலிகாலத்தில் அதெல்லாம் நார்மல் பிஹேவியர். அதை விட்டு போட்டு நான் உத்தமன், நான் சுத்த சுயம்பு வெங்காயம் அப்படின்னு சீனா போடுறான் பாருங்கள், அவன் தான் ரொம்ப ஆபத்தானவன். இப்போ இந்த தில்லியில் ஒரு பட்சி இருக்குது பாருங்கள், அரவிந்த் கெஜ்ரிவால், அந்த மாதிரி இவெல்லாம் அப்நார்மல். அது ஒரு பக்கம். இந்த தினகரன்லாம் வந்து மோஸ்ட்லி, அதாவது வந்து எனக்கும் தினகரனுக்கும் நிறைய ஒற்றுமை உண்டு. நானும் நிறைய பேசுவேன், பெரிய பெரிய விஷயம்லாம் பேசுவேன், ஆனால் ஒரு சப்ப மேட்ரை கூட சாதிக்க முடியாமல் போயிடும். அந்த மாதிரி இப்போ இது வந்து என்னடான்னா, முதல்வர் பதவிக்கு பேச்சு போட்டி வச்சா தேர்ந்தெடுக்கிறாங்க, இல்லை மக்கள் ஓட்டு போடணும். தெரியாது ஒரு பக்கம். இப்போ இவனுங்க வந்து எல்லா பயலும் எல்லா கட்சியும் அவங்களோட டார்கெட் வந்து ஒன்று தான், அவன் ஜெயிக்கணுங்கிறது இல்லை, திமுகவின் வெற்றியை தடுக்க வேண்டும். இப்போ அது வந்து சுனாமி மாதிரி வந்துருச்சு. இப்போ அந்த பார்லிமெண்ட் எலெக்ஷனில் அது ஒரு வேவ் இருந்தது, அது வேவ் அலை. இப்போ அடிச்சுக்கிட்டு இருக்கிறது சுனாமியால். இதில் வந்து மோடி இல்லை, மோடிக்கு தாத்தா வந்தாலும் அடிச்சுக்கிட்டு போயிட வேண்டியதுதான். இந்த தேர்தல் அறிக்கை இதை பற்றி தான் முக்கியமாக பேசணும்னு நினச்சேன். இப்போ எம்ஜிஆர்லாம் அந்த காலத்தில் வந்து தபால் கார்டு விலையை குறைப்பேன்னார், மாநில சுயாட்சிக்காக இராணுவத்தை சந்திப்பேன்னார். கடைசியில் என்னடானா, இப்போ இந்த எடப்பாடி எம்ஜிஆர்லாம், எடப்பாடி தொப்பி போடுறதில்ல, எம்ஜிஆர் தொப்பி போட்டார் அவள்தான். ரெண்டு கேரக்டருமே வந்து என்னடான்னா சரண்டர் ஆஃப் இந்தியா. சென்ட்ரலில் எவன் இருந்தாலும் காலில் விழுந்துட வேண்டியது தான். எம்ஜிஆர்லாம் இன்னும் மானங்கட்ட பட்சி. இவர் வந்து டெல்லிக்கு போகிறாரு பண்ருட்டி ராமச்சந்திரனோட, அப்போ வந்து இந்து மகாசபான்னு நினைக்கிறேன், அவனுங்க அட்டாக் பண்ணி குமுக்கு குமுக்குன்னு குமுக்கி விட்டுறானுங்க ரெண்டு பேரையும். இதே வந்து அடுத்த எலெக்ஷனில் மறுபடியும் அதே இந்து மகாசபா ஆளை போய் பார்க்குறாரு வாத்தியார், எனக்கு ஓத்து போத்துதுங்க அப்படின்னு. அது மாதிரி அது ஒரு மானங்கட்ட ஜென்மம், அதை விட்டுருங்க. இந்த கலைஞர், இப்போ கலைஞருடைய தேர்தல் அறிக்கை அப்படின்னா, அந்த கலைஞர் டிவி ஒன்று சொல்லிடுறோம் எல்லாத்தையும், கலைஞர் டிவி சொல்லிடுறோம், அனைத்து கட்சி கூட்டம் கூட்டி அவங்கள வச்சு ஒரு கமிட்டியை போட்டு, அந்த கமிட்டி முன்னாடியே வந்து டெண்டரை ஓப்பன் பண்ணி, இப்போ இவனுங்க சொல்கிறானுங்கள்ல என்னது என்னவோ சொல்கிறானுங்க, அத்தை
எல்லாம் ஓப்பனாக இருக்கணும்னு. அதெல்லாம் வந்து தலைவர் வந்து அந்த காலத்திலே பண்ணிவிட்டார். இந்த பேர் என்ன, அரவிந்த் கெஜ்ரிவால், இன்னொரு நாய் கேரக்டர் நாய், அப்பப்போ வந்து உண்ணாவிரதம் இருக்கான் அந்த நாய், அண்ணா ஆச்சாரே, இவன்லாம் வந்து அது என்ன சட்டம், லோக்பால், லோக்பால் கொண்டு வரணும் அப்படின்னு சீனை போட்டானுங்க. கலைஞர் வந்து அந்த காலத்துலேயே முதல்வர் உட்பட விசாரிக்கிறதுக்கு அதிகாரம் கொண்ட லோக்பால் அமைப்புக்கு ஜீவோவே கொடுத்தாச்சு. வாத்தியார் வந்து அதை அமைக்க விட்டார். அது அப்புறம் கதை. அது மாதிரி இப்போ இடம் பொருள் ஏவல். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து ஜெயலலிதா உயிரோடு இருக்குது. அது 91-96 காலகட்டம். அதுக்கப்புறம் வரும்போது நகையே அணிய மாட்டேன், வாட்ச் கூட அணிய மாட்டேன், இந்த மாதிரி சீனை போட்டுக்கின்னு வந்தது. அப்படிப்பட்ட தேர்தல் இல்லை இது. இங்கே வந்து எல்லாமே வெட்ட வெளிச்சம் ஆயிடுச்சு. என்ன வெட்ட வெளிச்சம்? பிஜேபிக்காரன் முதல்ல வந்து ஜெயலலிதாவையை ட்ராப் பண்ண பார்த்தான். ஜெயலலிதாவையே ட்ராப் பண்ண பார்த்தான், அது ஒத்து வரலை, முடிச்சிட்டானுங்க. அதுக்கப்புறம் இப்போ குத்தகைக்கு எடுத்து நடத்திக்கிட்டு இருக்கானுங்க. இதில் ஒளிவு மறைவு எதுவுமே கிடையாது. கமிஷன், கரப்ஷன், கலெக்ஷன், இதில் பங்கு. என்ன பங்கு? இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு இது கூட பார்த்தேன் ஃபேஸ்புக்கில், இந்த லக்ஸரி பஸ்ஸு, அதுக்கு வந்து லஞ்சம் கொடுத்துருக்காங்க. இப்போ இங்கே வந்து இந்த கம்யூனிஸ்ட்டுங்க வந்து இந்தியாவில் தோற்று போகிறதுக்கு காரணமே வந்து என்னடான்னா, அவங்க வந்து வர்க்கபேதத்தை களைய வேண்டும், அது அவங்க லட்சியம். நம்ம இந்தியாவில் வந்து என்னடான்னா, வர்க்கபேதம்லாம் ஜுஜிபி, வர்ணபேதம்தான் இருக்குது. இப்போ ஒரு தலித் வந்து கலெக்டர் கூட ஆயிடலாம், அது வேறு கதை. ஆனால் அவர் தலித்தாகவே இருப்பார். இப்போ அவர்கிட்ட வந்து பிஏஓ, கேம்ப் கிளர்க்கோ எவனோ ஒருத்தன் வந்து அவா அப்படின்னு வைங்க, அவன் வந்து கலெக்டரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண ஆரம்பிப்பான். எங்கள் அத்தையும் பேர் அங்கே இருக்கார், எங்கள் மாமா ஒருத்தர் அங்கே இருக்கார். இப்படி இது இந்த வர்ணபேதம் அப்படிங்கிறது தான் முக்கியம். அதே போல் இந்த ஊழல் பற்றி பேசுவானுங்க. இப்போ இங்கே வந்து சிஸ்டமே தப்பு. என்ன சிஸ்டமே தப்பு? இப்போ ஊழலின் ஊற்றுக்கண் எது? தேர்தல் செலவு. தேர்தல் செலவு அரசாங்கமே ஏற்றுக்க. அதுக்கப்புறம் எவனாச்சும் லஞ்சம் வாங்கினா சுற்று தள்ளிடலாம். சிஸ்டம் தப்பு. இப்போ நீங்கள் வந்து ஒரு விளையாட்டு போட்டியில் ஜெயிக்கணும்னா அதில் இருக்கிற ரூல்ஸை வந்து நீங்கள் ஒபே பண்ணணும். இந்த ரூல்ஸ் எல்லாம் தப்பு, நான் விளையாட வரமாட்டேன், நான் மூலையில் போய் உக்காந்துக்க வேண்டியதுதான். அது வாக்கு அரசியல் அப்படிங்கிறது டிஃப்ரெண்ட்டு. ஊழல் அப்படிங்கிறதே வந்து இவனுங்க வந்து இந்த அளவுக்கு எதிர்க்கிறதுக்கு அதுக்கு ஜாதிய காரணங்கள் இருக்குது. அதாவது அவா ஆகட்டும், இந்த ஆண்ட பரம்பரை, பேண்ட பரம்பரை, இவனுக்கெல்லாம் நெட்ஒர்க் இருக்கும். என்ன நெட்ஒர்க் இருக்கும்? எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் ஆள் இருப்பான். எங்கே போய் யாரை பார்த்து யாருக்கு என்ன பண்ணால் வேலை தெரியும், வேலை முடியும் அப்படின்னு தெரியும் அவனுக்கு. இப்போ ஒரு தலித்து, ஒரு பிற்படுத்தப்பட்ட நண்பர், அவருக்கு வந்து யாரையும் தெரியாது. என்ன யாரையும் தெரியாது. ஆனால் இந்த லஞ்சம் ஊழல் அப்படிங்கிறது வந்து அவரை அந்த இலக்கு நோக்கி செலுத்திடும். அதான் பயம் இவனுங்களுக்கு. ஊழல்னா வந்து நாடு நாசமாக போகுது அப்படிங்கிறதுக்காக இவனுங்க ஊழலை எதிர்க்கலை. இந்த காசு பணத்தை கொடுத்து கண்ட சூத்திர பயம் வந்துடுறானே, அதான் அவனுங்க வைத்தறிச்சல். அதான் எரிதிடி மாலான்னு தவிக்கிறானுங்க. ஆனால் இந்த ஊழலை எதிர்ப்பவனுடைய சைக்காலஜி இதுதான் மெயின். ஊழல் ஒழிக்கப்பட வேண்டியது தான், ஊழல் ஒழிக்கப்பட வேண்டியது தான். அதுக்கு இந்த சிஸ்டம் மாறணும், இந்த சிஸ்டத்தை மாற்றணும். மாற்ற முடியுமா? மாற்று. அதை விட்டு போட்டு சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டான். இப்போ சாதாரண மக்கள், இந்த தமிழ்நாட்டு மக்களை பற்றி எனக்கு ரொம்ப பயம், ஒரு மனக்குறை கூட உண்டு.
ஏன்னா கலைஞரெல்லாம் வந்து லெஜண்டு. அவர் இருக்கும்போது ஒரு நடிகனுக்கு, அதுவும் எம்ஜிஆர்லாம் வந்து கடைசி காலகட்டத்தில் தோற்று போய் சின்ன சின்ன பொண்ணாக பார்த்து அவளெல்லாம் உரிச்சி காட்டுறது. நீங்கள் வந்து எம்ஜிஆர் படத்தை வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா வந்து எம்ஜிஆருடைய பங்களிப்பு ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கும். வாத்தியார் வந்து அப்பப்போ காணாமல் போயிடுவார். எல்லாம் குணச்சித்திர நடிகர்கள், காமெடி, இந்த கில்மா, ஜில்பான்சா இதெல்லாம் இருக்கும். முக்கியமாக இசை இந்த மாதிரி, அது வந்து டீம் ஒர்க்கு. அதுக்கான பேரை வந்து வாத்தியார் தட்டின்னு போயிட்டார். அது வேறு கதை. கட்சி காலத்தில் அது கூட போச்சு. இந்த உலகம் சுற்றும் வாலிபன்லாம் எடுத்துகிட்டு பயங்கர திவால் அந்தால போய் வச்சு தலைமையில் வச்சு கொண்டாட்டிருந்தேன். சரி ஒழிஞ்சு போட்டோம். ஜெயலலிதா 91-96 ஜெயலலிதாவினுடைய அந்த கோர முகத்தை பார்த்தாங்க. ஆனாலும் மறுபடி ஒரு வாய்ப்பு, மறுபடி ஒரு வாய்ப்பு. இதான் வந்து இந்த வாக்கு அரசியல். இதில் வந்து இறங்கி அடிக்கணும். வாக்கு அரசியலில் இறங்கி அடிக்கணும். இப்போ சாக்கடை நாறுது, சாக்கடை நாறுதுன்னா சாக்கடைக்குள்ளே குதிக்கணும். குதித்தால் தான் அதை வந்து க்ளீன் பண்ண முடியும். அந்த மாதிரி பார்ப்போம். இப்போ கலைஞர் செய்தது, அண்ணா செய்தது, பெரியார் செய்தது இதெல்லாம் ஒரு பக்கம். வந்து நம்ம மோடி ஷாப் பண்ணுறது, அதே போல் இந்த அடிமைங்க பண்ணது எல்லாம் கனகாரியம்தான். ஒன்று கூட குறைவு கிடையாது. மொய்யால் கமிஷன் என்ன 5%, 10%, இப்போ வந்து 50-60%, இது எங்கேயோ போயிடுச்சு. அதனால் திமுகவை இவங்கெல்லாம் சேர்ந்து ஜெயிக்க வச்சுருவாங்க தேர்தல் நடந்தால். எனக்கு உள்ளே வந்து கண்ணுக்குட்டி உதச்சிக்கிட்டே இருக்குது. இந்த கொரோனாவை பற்றி செய்திகள் பிரபலமாக வர வர இந்த கொரோனாவை காரணம் காட்டி தேர்தல் தள்ளி போடவும் வாய்ப்பு இருக்கிறது. பார்ப்போம்.